ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிரை வச்சு ரொம்பவே டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பச்சை பயிரை வச்சு ரொம்பவே அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் முழு பச்சை பயிர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்ச பச்சை பயிர் கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை நம்ம ஊற விட்டுக்கலாம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஊற விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி நல்லா அப்படியே கழுவி விட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தும்பு தூசி எல்லாமே இந்த தண்ணியில் வெளியேறிடும். இப்போ நான் இந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியை தான் நம்ம ஊற்றி ஊற விட போகிறோம். நம்ம பயிருக்கு மேலே நல்லா 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த பயிர் ஊறினதுக்கப்புறம் நிறைய நல்லா உபிரியாக ஆகும். அதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இந்த பயிர் நம்ம முழு பயிராக பயன்படுத்துறதுனால இதை 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற விடணும். சப்போஸ் நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே நீங்கள் ஊற விட்டுடுங்க. இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். பச்சை பயிரை ஊற விட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பச்சை பயிர் இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நசித்தோம்னா நல்லா பவுடர் ஆகுது பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும். பச்சை பயிர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். நீங்கள் சப்போஸ் காலையில் செய்யணுன்னா நைட்டு ஊற வைங்க. நைட்டு செய்கிறதா இருந்தால் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த தண்ணியை நம்ம எடுத்து வெளியே கொட்ட வேணாம். இந்த தண்ணியை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். பச்சை பயிர் எல்லாத்தையும் நான் ஜாரில் மாற்றிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மீதம் இருக்கிற தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காய் ஏதாவது வேக விடுறது கூட அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதை எடுத்து வெளியே கொட்ட வேண்டாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கனால 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 கூட எடுத்துக்கலாம். இதை 2 நான் உடச்சி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் காம்போடு தான் நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இல்லைனா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லை புதினா கூட சேர்த்துக்கலாம். உடல் எடை குறைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா புதினா கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அடிக்கடி நம்மளோட உணவில் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம்னா நரம்பு மண்டலத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த பச்சை பயிர்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அடிக்கடி இதை சேர்த்துக்கலாம். நம்ம குறைஞ்சது வாரத்தில் 1 நாளாவது இந்த பச்சை பயிரை வச்சு நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபி இது. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பொருட்களையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன். ஊற வச்ச தண்ணியிலேருந்து தான் நான் சேர்த்துருக்கிறேன். இதை இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் சேர்க்கறதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட புழுங்கலரிசி மாவு இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு சேர்க்கறது பிடிக்கலை இல்லை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி, இல்லை சாப்பாட்டு புழுங்கலரிசி, இல்லை பச்சரிசி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரிசியை நீங்கள் பச்சை பயிர் ஊற விடும்பொழுதே நீங்கள் சேர்த்து ஊற விட்டுருங்க. நான் அரிசி மாவு இருக்கிறதுனால நான் அரிசி சேர்க்கலை. இப்போ அரிசி மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ ஊற வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஊற வச்ச தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகலைங்க. எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துட்டு கட்டிகள்லாம் தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு ஊற வச்ச தண்ணி கரெக்டாக இருந்தது. நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை சூடுபடுத்திக்கோங்க. நான் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் எதுவுமே தேய்க்கலை. நீங்கள் இரும்பு தவா பயன்படுத்துனீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா மாவை ஊற்றுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மிக்சிங், இந்த மாவை எடுத்து அதில் ஊற்றிட்டு நம்ம தோசை இழுக்கிறப்போல இழுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு மெலிசாக இழுக்க வருதோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுமொறுப்பாகவே தோசை கிடைக்கும். இப்போ சுத்தீரம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். ரொம்ப அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டாலே போதும். 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சுத்தீரும் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. பொறுமையாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. பார்க்கறதுக்கு மாவு பச்சை கலர்ல இருந்தது. ஏன்னா நம்ம பச்சை பயிரும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிருந்தோம். அதனால பச்சை கலர்ல தான் இருக்கும் அந்த மாவு. ஆனால் நல்லா பொன்னிறமா செவந்திருக்கு பாருங்க. நல்லா மொறுமொறுப்பா சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் தோசையை எடுத்துடுறேன் பாருங்க. இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்குது. அவ்வளவுதாங்க, நல்லா மொறுமொறுப்பான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான சத்தான மொறுமொறுப்பான பச்சை பயிறு தோசை நம்ம ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. இதில் நம்ம இஞ்சி சீரகம் இதெல்லாமே சேர்த்துருக்கோம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் அளவோடு சாப்பிடணும், எதையுமே அதிகமாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறுமுறுப்பான இந்த பச்சை பயிறு தோசையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிரை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறுமுறுப்பான தோசை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பச்சை பயிரில் நிறைய புரத சத்து இருக்குங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் பச்சை பயிரை நம்மளுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.